நம்ம போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித் சின்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், ஒரு அருமையான டிஷ் தான் பார்க்க போறோம், ஸ்நாக்ஸ் ஐட்டம். அது என்னென்னா வாழைப்பூ வடை, அதாவது பனானா ஃப்ளவர் வடை. அதை நம்ம எப்படி நல்லா டேஸ்டாகவும் சுவையாகவும் நல்லா பொறுமையாக செஞ்சால் தான் அதோடைய கலரும் டேஸ்ட்டும் நல்லா மொறுமொறும் நல்லா அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வடையை எப்படி செய்கிறோம்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு என்னென்ன போட்டு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் வாழைப்பூ வடைக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த வாழைப்பூவோட மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வாழைப்பூ வந்து நல்லா அழகாக இருக்கும் லைனாக. அதை நாம் எடுத்து தான் அதில் பாருங்கள், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நடுவில் பார்த்திங்கன்னா ஒன்று தொப்புளும்பாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணணும். ஏன் ரிமூவ் பண்ணணும்னா, அது வந்து ஸ்டொமக் பெயின், அதாவது வயிறு வலிக்கு வருமா, அதனால் வந்து அதை ரிமூவ் பண்ணணும். அதேமாதிரி அது ஹார்டாகவும் இருக்கும், அதனால் அதை யூஸ் பண்ண முடியாது. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா வாழைப்பூவையும் நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை கிலோ கடலைப்பருப்பு, அதை தான் நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு மணி நேரம் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம். ஏன் கடலைப்பருப்பு மட்டும் ரெண்டு மணி நேரம் வரும், அப்போ தான் கொஞ்சம் ஊறும். உளுந்தா இருந்ததுன்னா ஒரு மணி நேரம் ஊறினா போதும். அதனால் நம்ம கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் ஆட்டுறதா இருந்தாலும் ஆட்டிக்கலாம், மிக்சியில் ஆட்டிருந்தாலும் ஆட்டக்கலாம். நம்ம வந்து மிக்சியில் தான் இன்றைக்கி ஆட்ட போகிறோம். அதான் எப்படின்னா ரொம்ப நைஸாக இல்லை, குறை குறைன்னு, அதாவது உடஞ்ச மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். அது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் போட்டு அதை நம்ம அரைக்கலாம் லைட்டாக, அதாவது திருவி திருவி ரிவேர்ஸில் அடிக்கலாம். அந்த மாதிரி அடித்தோம்னா இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு பாருங்கள், அழகாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்னு பார்ப்போம், அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருளை எடுத்து டேபிளில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். அதாவது எப்படின்னா இஞ்சி ஒரு 25 கிராம் வந்து நாம் அப்படியே கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். ரெண்டு வாழைப்பூவை நம்ம வந்து உரித்து வச்சுருக்கிறோம், அதுக்கு தான் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதை அப்படியே இஞ்சி பூண்டியும் நல்லா நசுக்கிக்கலாம், நசுக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதுவும் திப்பத்திப்பே தான் நம்ம உடச்சி வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் நல்லா ஸ்வீட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம், பெரிய வெங்காயம் ஒரு 150 கிராம், இதை தான் நம்ம சேர்க்குறோம். எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 பீஸு, அதையும் நைஸாக கட் பண்ணிக்கலாம். நல்ல வடைக்கு பார்த்தா எப்படின்னா வாழைப்பூ வடை வந்து கடலைப்பருப்பு சேர்க்குறதால நல்ல ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வடை சாப்பிட்றவங்களே 9-10 வடை சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வாழைப்பூவையும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இதை எந்த அளவுக்கு நம்ம நைஸாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெருசாக வெட்டினோம்னா நம்ம வடையை தட்டி போடும்போது சமமாக அந்த அழகான ஷேப் வராது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சோம்பு எடுத்து வச்சுருக்குறோம், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து எல்லாத்தையும், அதாவது எப்படின்னா வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இடித்து வச்சது, மல்லி புதினா 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை 1 25 பீஸ், இதையும் அதோட எல்லாத்தையுமே நம்ம தள்ளிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் தள்ளியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு
உப்பு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா, கடலைப்பருப்பை பொறுத்தவரைக்கும் உப்பு வந்து சடனாக எடுக்கும். அதே மாதிரி வாழைப்பூவுக்கும் சரி, உப்பு வந்து சடனாக, அதாவது எப்படின்னா உரைக்கும். அதனால் வந்து பார்த்து செக் பண்ணிவிட்டு போடணும். அதுக்கப்புறம் லைட்டாக பெருங்காயத்தூள் ஒரு 3 கிராம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் வச்சுருக்கிற சோம்பை நல்லா, ஏன் இந்த மாதிரி நிமிட்டிட்டு போடுறோம்னா, அப்போ தான் வந்து வாசனை ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வானல வச்சு ஒரு லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஃபுல் டேஸ்ட் செம்மையாக இருக்குது பாருங்க, நல்லா செம்மையாக இருக்குது. என் முகத்து வாழைப்பூவோட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குது. உண்மையில் நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வடையை நான் போட்டு சாப்பிட்றது. ஏற்கனவே கடலை வடை தான் போட்டு சாப்பிட்டு, இந்த வடை நல்லா அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. இந்த வடையோட டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். நான் என்னென்ன செய்யறேங்கிறத நீங்க அப்படியே உடனுக்குடன் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வெரைட்டிஸோட சந்திக்கலாம். ஓகே, பாய்.